பாருங்கள் நம்ம பாடி ஃபில்டர் கருடா அங்கே தான் இருக்கார். கருடா செம அளவர். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு கிளம்பூர் வந்திருந்தார். கருடா கருடா. ஓகே ஓகே ஓகே. எத்தனை மணி இருக்கு மொத்தம்? தண்ணி தான் பழம் கொடுத்துட்டாங்களா? எவ்வளோ இருக்கும்? ஒரு 7-8 மாதிரி தாங்க. அவ்வளோதான் இருக்கா? அவ்வளோதான். நிறைய மாதிரி கொடுத்துட்டாங்களா? கம்மியாக தான் இருக்கு. போய் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சந்து குரூப், இதெல்லாம் கொட்டகை. இதுக்குள்ளே தான் நல்லா சேஃபாக வந்து மாட்டை வந்து பார்த்துக்குவோம். எப்பயுமே கண்ணுங்கள்லாம் வச்சுருக்காங்க, நாட்டு கண்ணுங்க. ஃபுல்லாகவே இது ஷெட்டு தான், எல்லாம் ஃபுல்லாக மாடு கட்டுறது. எல்லாம் அங்கே இருக்குங்க, ஒரு 5-6. முத்தம்பட்டி சந்து குரூப்ஸ் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கு பாருங்க. எல்லா காலம் இங்கே தான் வெளியே கட்டி வச்சுருக்காங்க. இது பேர் சொல்கிறீங்களா? நான் எந்தெந்த மாடு எதுவும் பேர்? இது செட்டித்தலை. இது செட்டித்தலைங்களா? ஆமாம். ஓகே ஓகே ஓகே. செட்டித்தலை இது. இது எவ்வளோ நாளாக இருக்குதுண்ணா நம்மகிட்ட? இது 2 வருஷம் ஆகுது வந்தேன். 2 வருஷம்? 2 வருஷமே இங்கே தான் இருக்கேன். அடி ஒன்று பார்த்து. செட்டித்தலை சந்து குரூப் செட்டித்தலை. இவர் தான் இது சந்து. எதுவுமே இந்த மெயின் மாதிரி சந்து. ஆமாம், இதுதான் சந்து. இதுதான் சந்துங்க, முத்தம்பட்டி சந்து. நேற்று எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த மாடு அங்கே. அங்கே தானே? ஆமாம் ஆமாம். இதுதாங்க சந்து. அதாவது வந்து தெருவுக்கு வரும்போது வந்து ஜோடிச்சிட்றாங்களா, மாடே தெரிய மாட்டேங்குது எந்த மாடு எதுன்னு தெரியல. சந்து இவர் தாங்க கிளம்பூர் வீதிக்கு வந்துருந்துச்சு இந்த காலை. ஜூனியர் அதுண்ணா. என்ன பேர்ண்ணா? பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலை. ஹலோ, சந்து குருவில் பச்சை மிளகாய். என்னன்னு தெரியல. பச்சை மிளகாய் பண்ண அவருக்கு. இங்கே ஒரு கருப்பு காளை இருக்கு. இந்த காளை என்ன பேர் கேட்கலாம்? இது என்ன பேர்னா? இது கரியாக்குட்டி. கரியாக்குட்டி சந்து குருப்போட கரியாக்குட்டி. இவர் தான் கேளு கேளு கேளு. அவ்வளோ நாலு முத்தமட்டி போட்டால் சிக்கன் பருப்பு அது ரெண்டும். அதனால் கரியாக்குட்டி அந்த இது எதுனா போடுறாங்களா என்ன கேட்டுக்கோ. எல்லாம் செல்ல வண்டி செல்ல வண்டி. இந்த மாதிரி பச்சை மிளகாய் கரியாக்குட்டி போடலான்றது. இந்த மாதிரினா? ஆ இதுதான் இது சர்க்கார். சர்க்கார். ஓகே ஓகே. சர்க்கார் சர்க்கார். ஆ இது முத்தம்பட்டி சர்க்கார். கரியாக்குட்டி செடிக்கெல்லாம் மூணும் போடலான்னு பேசினாங்கப்பா. சர்க்கார் நல்லா பாடி பில்டிங் மாதிரி தாங்க இருக்கார். இவரும் நல்லா ஃபிட்டாக இருக்காப்ல. நெஞ்சு கொண்ட பிறகு வந்து சந்து. சந்து எங்க பர்கூர் போடலான்னு இருக்கீங்களா? இது வேற எதாவது
சர்க்காரம் அது ரெண்டும் ஓகே. அதாவது பெரிய தெரு. ஆமாம் ஆமாம். சந்து வந்து பர்கூரில் வந்து களம் காணப்போகுது. அப்படிங்களா? ஓகே ஓகே. அந்த ரோடு ஜெய்தேவ் ரோடு ஃபஸ்ட் ப்ரைஸ் போன வருஷமா? போன வருஷம் இல்லை, அது ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு. அதுதான் முன்னே விட்டாங்களா? அப்போ போய் தான் ஃபஸ்ட்டு. ஓகே ஓகே. 5,000 இதாங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கு பர்கூரில். 5,000 அடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வு, அதாவது இப்போ ஒரு இடையில விடல, அதுக்கு முன்னாடி நடந்த தேர்வு, லாஸ்ட்டாக நடந்த தேர்வில் பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்காரு சந்து. ஓகே. இந்த வருஷம் வந்து இந்த வருஷம் பர்கூரில் களம் காண போகிறாரு சட்டித்தலை. சட்டித்தலை எங்கேயும் போடலையாண்ணா? குனிச்சு போட போறீங்க? ஓகே ஓகே. சட்டித்தலை தலை அதே மாதிரி தான் இருக்கு, சட்டித்தலை மாதிரி தான் இருக்கு. சட்டித்தலை குனிச்சில வந்து களம் காண போறாரு சட்டித்தலை. இப்ப பாத்தலாம். இன்னும் இங்கே ஒரு 4 காலை இருக்கு. இது பாய்மனா? இது என்ன பேர்னா? புதுமாடா கடேரி புதுசு. இன்னும் இன்னும் தெரு போடல, பேர் வைக்கல. சரிண்ணா சரிண்ணா சரி. ஓகே ஓகே. இது மூணு புதுசா? இது இப்போ ஒன்று பார்த்தோமே, அது இங்கே ஒன்று. இன்னும் இந்த பொட்டை மாடு எல்லாம் புதுசாக வந்திருக்கேன் மூணு. அது மூணு. இதுனா முதம்பட்டி சந்து குறிப்பிட பில்லா. பில்லா வந்து வாய வராரு. ஒன்றும் இல்லை. இது எத்தனை வருஷமா நம்ம கிட்ட இருக்கு? 3 வருஷம். பில்லா வந்து 3 வருஷம் ஆகுது சந்து குறிப்புக்கு. ஆ ஓ சரி சரிண்ணா சரிண்ணா. பில்லா பில்லா வந்து யாரும் சேர்த்து மாட்டார் போல. இது இருக்கிற மாடு எல்லாமே பார்த்துச்சு ப்ரோ. ஒரு நாளைக்கு எல்லாம் அவங்க மாடு வீரக்கூடிய நண்பர்கள்லாம் வந்துச்சு. ஒரு நாளைக்கு வீடியோ எடுப்போம். யாரும் இன்னைக்கு இல்லை, எதாத்தமாக வந்து நம்ம வந்தோம். சரி அப்படி கண்டிப்பா. தெரு சூப்பரா இருக்குண்ணா, பார்த்துட்டு வந்தோம் இப்பதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம நீ உங்கள் நண்பர்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் வந்து மேலும் மேலும் வளர்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் கேட்டுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்கும், அதில் ஆல்ன்றதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதனால தான் வந்து சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க, நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஆல் என்ற பட்டனை வந்து ஆன் பண்ணால் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணும்போதும் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மீண்டும் ஒரு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.